ரூபன் கூத்துப்பட்டறை சேனலை பயணிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு பொன்னான ஒரு காலை வணக்கம். வணக்கம். மீண்டும் ஒசூர் பயிற்சிக்காக வந்திருக்கிறோம். சில கிராமங்களில் ஒப்பந்தம் செய்திருக்குங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் பள்ளி கல்வித்துறை மூலியமாக நாங்கள்லாம் இங்கே பயிற்சி அளிப்பதற்காக வந்திருக்கிறோம். என் தம்பி ஆடல் அரசு பறை கற்றுதலுக்காக வந்திருக்கிறார். இவரும் பறை கற்றுதல் வந்திருக்கிறார். இவர் தெருக்கூத்துக்கு மிருதங்க வாசிக்கு வந்திருக்கிறார். வீடியோ எடுக்கிற நண்பர் வந்து கரகாட்ட சொல்லித்தர வந்திருக்கிறார். அதனால் கிராமங்களில் உள்ளவர்கள் தயவு கூர்ந்து இந்த தவிர்க்க முடியாத சூழ்நிலை மன்னிக்கும்படி என்னுடைய பணிவான வணக்கங்களை எடுத்துக்கொள்வேன். ஆமாம், இன்றைக்கி வந்து ஆப்பூர் நாடகம், நாளைக்கு வயலக்காவூர், செவ்வாய்க்கிழமை வந்து காஞ்சிபுரம் பக்கத்து நாடகம் சிறுபாக்கம், புதன்கிழமை வந்து சித்தூர் நாடகம், வெள்ளிக்கிழமை வந்து களவு பக்கத்து நாடகம். இவங்களாம் ரொம்ப எதிர்பார்ப்போடு நாடகம் ஒப்பந்தம் செய்திருந்தீங்க. வர முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால் டீம் அனுப்பி வைத்திருக்கிறேன். நீங்கள் எந்த குறையும் இருக்காது, நல்லபடியாக நடத்துவாங்க. நன்றி, வணக்கம். நன்றி. அதே போல் அப்பா வந்து பொம்மை நாட்டம் சொல்லித்தவருக்காக வந்திருக்கிறார். அதுமாதிரி ஒரு 13 வகையான கலை கற்றவர், சிலம்பம், கரகாட்டம், கதை சொல்லி, தியேட்டர், தற்காப்பு கலை, சொல்லப்படி பலவிதமான கலையை கற்றவர்கள். பள்ளி ஆசிரியர்களுக்கு, முதுகலை பட்டம் பெற்ற ஆசிரியர்களுக்கு நாங்கள் கற்பிப்பதற்காக வந்திருக்கோம். ஏன்னா ஒரு கலைஞனுக்கு இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைப்பது மிக ஒரு கடினமான ஒரு விஷயம். நாடகம் இன்றில்லைன்னா நாளையை நடத்தி கொள்ளலாம், இல்லை மறு ஆண்டு நடத்தி கொள்ளலாம், மறு மாதம் நடத்தி கொள்ளலாம். ஆனால் இது போன்ற வாய்ப்புகள் பள்ளி கல்வித்துறை மூலியமாக கலைஞர்கள் கிடைப்பது அரிதான ஒரு வாய்ப்பு. அதனால் ஒப்பந்தம் செய்தவங்க அனைவரும் இந்த தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு சிறந்த அந்த வணக்கத்தையும் நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். அப்படி பாருங்க அன்பர்களே, இந்த இயற்கை வளம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நாங்கள் நிற்க முடியாத இடம் வந்து ஒசூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் மதகொண்டா பள்ளி அப்படிங்கிற இடத்துல வந்து நாங்கள் நிற்கிறோம். இவர் வந்து கராத்தே மாஸ்டர், எங்கள் மாமா சம்பத் அவர்கள் இவர் அறிமுகம் செய்தாச்சு. பலா கையை கெட்டுற தூரத்தான் இந்த பலாவே இருக்குது. அவ்வளோ அழகான இயற்கை வளம். மறக்காம இதெல்லாம் பாருங்கள், தள்ளி விடாதீங்க. இந்த 600 ஏக்கரில் எவ்வளோ அழகாக வந்து சுத்தமாக இடத்த பராமரி வச்சுருக்குறாங்க பாருங்கள். பாருங்கள் தேன்கூடு, இந்த ஃபுல்லாகவே தேன்கூடு தான்.